வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டூ வே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, திருப்பூர் மாவட்டத்திலேயே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க திருமூர்த்தி மலைங்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா, இங்கே எடுக்காத படங்களே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமூர்த்தி மலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருமூர்த்தி டேம் பற்றி சொல்லணும்னா, 1967 இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த டேமுக்கு தண்ணி ரெண்டு விதமாக வருதுங்க. ஃபஸ்ட்டு பஞ்சலிங்க அருவியிலேருந்து வருது, செகண்டு பரமிக்குளம் டேம் வாய்க்காலிலிருந்து தண்ணி வருது. இந்த டேம் சுற்றி இருக்க இடங்களில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இங்கே தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்துல இந்த திருமூர்த்தியும் ஒன்று. இங்கே ரீசெண்டாக நிறையா தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த டேம் மேலே விஜய் சார் நடித்த காதலுக்கு மரியாதை படத்தில் என்னை தாளாட்ட வருவாள சாங் இந்த டேம் மேலே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த இடத்தெல்லாம் சுற்றி சூப்பராக காட்டியிருப்பாங்க. அடுத்து பரத் சார் நடித்த பிப்ரவரி 14 படத்தில் சைக்கிள் ரேஸ் வரும், அந்த ரேஸ் இந்த டேம் மேலே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த டேம் பின்னாடி ஒரு லொக்கேஷன் இருக்குங்க, மெயின் ஷூட்டிங் ஸ்பாட்டு அதான். அங்கே தான் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். திருமூர்த்தினாவே இந்த மலை தாங்க அழகு. இந்த மலைக்காகவே நிறைய பாடல்கள் படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே எடுத்த படங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற படம் விஷால் சார் நடித்த பாண்டிய நாடு படத்தில் 5-5 சாங் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அதே விஷால் சார் நடித்த பாயும்புலி படத்தில் சிலுக்கு மரமே சாங்கும் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. சிலுக்கு மரமே, சிலுக்கு மரமே, சில்லென்று பூக்கவா. அடுத்து விஜய் சார் நடித்த ஜில்லா படத்தில் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோலா, அந்த சாங் இங்கே தாங்க செட் போட்டு எடுத்திருக்காங்க. அதே விஜய் சார் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் கரிகாலன் சாங் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அதே விஜய் சார் நடித்த வேலாயுதம் படத்தில் சொன்னா புரியாது சாங் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. கார்த்தி சார் நடித்த சுல்தான் படத்தில் யாரும் இவ்வளோ அழகா பார்க்கல சாங் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து சுந்தர்சி சார் டைரக்ட் பண்ண அரண்மனை 1 படத்தில் ஓப்பனிங் சீன் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து சூர்யா சார் நடித்த மாயவி படத்தில் காத்தாடி போல என்ன சுந்தர சாங் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து விஜயகாந்த் சார் நடித்த வானத்து போல படத்தில் ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி சீன் இருக்கும், அந்த சீன் எல்லாமே இங்கே தாங்க செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அதே விஜயகாந்த் சார் நடித்த செந்தூர பாண்டி படத்தில் செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி சாங்கும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பிரபுதேவா சார் நடித்த சார்லி சாப்ளின் 2 படத்தில் சின்ன மச்சான் சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து பரத் சார் நடித்த பிப்ரவரி 14 படத்தில் ஒத்தைய ரெட்டைய சாங் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இங்கே இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. மலபார் போலீஸ் படத்தில் என் கண்ணாடி தொப்புக்குள்ள கண்ணா கண்ணா சாங் அதுவும் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் மாய் படத்தில் மீனாவை கூப்பிட்டு சரத்குமார் சார் அட்வைஸ் பண்ணுவார், அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. கார்த்தி சார் நடித்த கண்ணன் ஒருவன் படமும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் டூ வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.